வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கண்களால் சிறைப்பிடித்தாய் எபிசோட் 176. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேச்சர் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சேம் டே நைட் ஆதி ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. பாரு ரூம்க்கு என்ன ஆதி வரலையேன்னு அவரை தேடி அந்த பக்கம் வரா. பாரு வரதான் ஆதி பார்க்குறாரு. ஆதியமாக இன்வெஸ் பொண்டாட்டி நம்மளை தான் தேடி வரா, இப்போ ஏதாவது பண்ணணுமே யோசிக்கிறாரு. ஃபோன் எடுத்து காதில் வைக்கிறாரு. ஆதி ஸ்டார்ட் பண்ண பக்கத்தில் வந்துட்டான். ஆதி சேரில் உட்காந்து பேசுகிறாரு. பாரு அவருக்கு பின்னாடி வந்து நிற்கிறான். ஆதி, ஹே நிஷா எப்படி இருக்க, சாப்பிட்டியா, இன்னும் தூங்காமல் என்ன பண்ணிட்டுருக்கேன். ஓரக்கடல பாரோட ரியாக்ஷனை பார்க்குறாரு. பாரு எந்த ரியாக்ஷன் இல்லாமல் அமைதியாக நிற்கிறான். ஆதி மைண்ட் வைஸ் என்ன ரியாக்ஷன் இல்லை, சரி கண்டினியூ பண்ணுவோம். ஆதி என்ன நிஷா ஒரே என்ன நினைப்பா இருக்கான். பார்வதி கேஷ்ல ஆதி முன்னாடி வந்து நிற்கிறான். ஆதிக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. பாரு யார்கிட்ட மாமா பேசுறீங்க. ஆதி என் ஃப்ரெண்டு பொண்டாட்டி. பாரு உங்கள் ஃப்ரெண்டுக்கு பேரெல்லாம் வைக்கலையா. ஆதி பேரு பேரு பாரு பேர் வைக்கலையா. ஆதி நிஷா. பாரு ஓ நைஸ் டைம், நீங்கள் பேசுங்க மாமா. ஆதி மைன்வேஸ் என்ன பேசுங்கன்னு சொல்லிட்டா. ரூமில் அவ்வளோ அப்படி திட்டினா. இப்போ நான் அவகிட்ட ஃபோன் பேசுகிறேன்னு தெரிஞ்சது கூலாக இருக்கா. பாரு என்ன மாமா யோசிக்கிறீங்க, பேசுங்க நான் வெயிட் பண்ணுறேன். ஆதிக்கு இதில் போய் சேரில் உட்கார்றா. ஆதி மைன்வேஸ் பேசுங்கன்னு சொல்லிட்டேன், என்ன பேசுறது. பொண்டாட்டியோட பொசிசிவ் பார்க்கலான்னு நினச்சா. இப்படி அமைதியாக இருக்கு, உங்களுக்கு என்னாச்சு. பாரு என்னாச்சு மாமா, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுங்க, நான் வேணா ரூமுக்கு போகவா. ஆதி மைன்வேஸ் என்ன எப்படி சொல்கிறான். பாரு சேர்லேருந்து எழும்புறான். ஆதி கொஞ்சம் பல்ப் ஆயிடுச்சு, அப்படியே இருக்காரு. பாரு அவர் கையில் இருக்க ஃபோன் வாங்குறான். ஆதி நிமிந்து பார்க்குறாரு. பாரு மாமா ஃபோனில் சார்ஜ் இல்லாமல் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு, நான் போய் சார்ஜ் போட்டுட்டு வரவா, நீங்கள் அப்புறமா பேசுங்க. ஆதி திருட்டு முழி முழிக்கிறாரு, ஏன்னா அவர் ஃபோன் சுவிச் ஆஃபில் இருக்கு. ஆதி பொண்டாட்டி என்ன சொல்கிற. ஆதி ஃபோன் ஆஃபில் இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும். பாரு அவரை பார்த்து நக்கலாக சிரிக்கிறான். ஆதி புரியாமல் பார்க்குறாரு. ஃபியூ மினிட்ஸ் லேட்டர் பாரு ரூமில் சோகமாக இருக்கா. அவளுக்கு அந்த நிஷாவை நினச்சி கோபமாக வருது. ஆதி உள்ளே வர்றாரு. பாரு கண்டுக்காத மாதிரி ஃபோன் எடுத்து டேபிளில் வச்சுட்டு டவல் எடுத்து ஃப்ரெஷ்ஷாக போகிறாரு. பாரு பொண்டாடி சோகமாக இருக்காளே, ஏன் எதுக்குன்னு கேட்கணும்னு தோணுதான். அவர் பாட்டுக்கு ஜாலியாக இருக்காரு, வெளியே வரட்டும் அப்படி இருக்கு அவருக்கு. கோமா பெட்ஷீட்டு கசக்குறா. அப்போ ஆதி ஃபோன் ரிங் ஆகுது. பாரு போய் பார்க்குறான், நிஷா காலிங்னு வருது. பாரு நம்பர் இல்லைன்னு சொன்னார், நிஷா காலிங்னு வருது. பாரு பார்வதி இப்போ நீ அவளை திட்ட திட்டல, இனிமேல் அவளுக்கு மாமா நினைப்பே வரக்கூடாது. கோவமாக கால் அட்டன் பண்ணுறான். எதிர்மொழியில் நிஷாவோட குழந்தை பேசுது. பேபி ஹாய் அங்கிள். பாரு மைன்வேஸ் என்ன குழந்தை பேசுது. ஹலோ பேபி, மம்மி ஏதோ ஒரு ஆன்ட்டி பேசுகிறாங்க. பாரு மைன்வேஸ் மம்மியா, அப்போ அவங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா. நிஷா குடிச்சல மம்மி பேசுகிறேன். ஹலோ ஆதி இல்லையா. பாரு நான் அவனோட ஒய்ஃப் பேசுகிறேன். நிஷா ஹாய், நான் ஆதியோட காலேஜ் ஃப்ரெண்ட் பேசுகிறேன். என் பேர் நிஷா, ஹோட்டலில் உங்களை பக்கத்தில் வெயிட் பண்ணோம், பட் என் ஹஸ்பண்டுக்கு ஒர்க் இருந்ததால் பார்க்க முடியல. பாரு மைன்வேஸ் அப்போ ஹஸ்பண்ட் குழந்தையோடு தான் வந்தாங்களா. நிஷா ஹலோ லைனில் இருக்கீங்களா. பாரு ஆமாம் சொல்லுங்கள். நிஷா டுமாரோ என் குழந்தைக்கு பர்த்டே, ஆல்ரெடி ஷாம் சிந்து இன்வைட் பண்ணிவிட்டேன். ஹோட்டலில் ஆதி மீட் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் ஹனிமூனுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அங்கேயே இன்வைட் பண்ணியிருக்கணும், பட் ஆதி பார்த்த சந்தோஷத்தில் மறந்துட்டேன். ஃபோனில் இன்வைட் பண்ணுறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. பாரு அடையில் என்னங்க இருக்குது, பரவாயில்லைங்க. நிஷா ஆதி இருக்காரா. பாரு மைன்வேஸ் ஹோட்டல் அவ்வளோடா போட்டு பேசினாங்க, என்கிட்ட இவ்வளோ மரியாதை கொடுத்து பேசுகிறாங்க, அவங்கள போய் தப்பாக நினச்சிட்டமே. நிஷா ஹலோ. பாரு அது அவர் ரெஸ்ட்ரூம் போனார், வந்ததும் பேச சொல்லவா. நிஷா பரவாயில்லைங்க, நீங்களே சொல்லிவிடுங்க, நாளைக்கு மறக்காமல் நீங்கள் ஆதி ஷாம் சிந்து எல்லோரும் வந்துடணும். பாரு கண்டிப்பாக வரேங்க. நிஷா இவ்வளோ நேரம் பேசணும், உங்கள் நேம் என்னன்னு கேட்கலையே. பாரு பார்வதிங்க. நிஷா ஓகே பார்வதி, நாளைக்கு உங்களுக்காக கேக் கட் பண்ணாமல் வெயிட் பண்ணுவோம்.
பாரு கண்டிப்பாக சீக்கிரமாக வந்துடுவாங்க. இஷா ஓகே பார்வதி பாய். பாரு பாய் நிசான் கால் கட் பண்ணிவிட்டு ஃபோனை பார்க்குறான். சார்ஜ் இல்லாமல் ஃபோன் ஆஃப் ஆகிடுச்சு. சார்ஜ் போடலான்னு திரும்பவும் அவளோட ஃபோன் ரிங் ஆகுது. ஆதியோட ஃபோனை டேபிளில் வச்சுட்டு அவளோட ஃபோன் எடுத்து பார்க்குறா. ஐசு கால் பண்ணுறா. பாரு ஆதியோட ஃபோனுக்கு சார்ஜ் போடாமல் அப்படியே வச்சுட்டான். அவளோட ஃபோன் எடுத்து பேசுகிறா. ஆதி டவலை வச்சு ஃபேஸை தொடச்சிட்டு வெளியே வராரு. பாரு ஃபோன் பேசுகிறத பார்த்து அவளை சைட் அடிக்கிறாரு. பாரு ஃபோன் பேசிட்டு திரும்பவும் ஆதி அவளை பார்க்காத மாதிரி ஃபோன் எடுத்துகிட்டு வெளியே போகிறாரு. பாரு ஃபோன் பேசி முடிச்சுட்டு கட் பண்ணுறா. பாரு மைன்வேஸ் மாமா ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. அது தெரியாமல் ஃபோன் எடுத்து போகிறாரு. மிஸ்ஸாக ஃபோன் பண்ணதை சொல்லிவிட்டு அவர் மேலே கோவப்படுறதுக்கு சாரி சொல்லிவிட்டு மாமா கூட்டிகிட்டு வரலாம். ஃபோனை டேபிளில் வச்சுட்டு அவரை தேடி வெளியே வரா. ஆதி ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் இருக்கிறத பார்த்துட்டு வரா. பாரு வரதை பார்த்ததும் ஆதி ஃபோன் எடுத்து காதில் வைக்கிறத பார்த்ததும் பாருக்கு குழப்பமாக இருக்குது. பாரு மைன்வேஸ் சுவிச் ஆஃப் ஆன ஃபோனில் மாமா யார்கிட்ட பேசுகிறாரு யோசிச்சுக்கிட்டு ஆதி பக்கத்தில் வரா. அவர் நிஷான்னு சொல்லி பேசுகிறதும் பாரு ஓரக்கண்ணில் பார்க்குறதும் பாரு கவனிக்கிறா. ஆதி பல்ஸ் மேலோட நக்க கடிக்கிறாரு. பாரு முறைக்கிறா. ஆதி பொண்டாட்டி பாரு அது எப்படி நிசா எப்படி இருக்க சாப்பிட்டியா ஏன் நினைப்பா இருக்கா. அப்புறம் ஆதி இல்லை பொண்டாட்டி சும்மா. பாரு என்னை வெறுப்பேத்தி பார்க்குறதுல உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஆதி இல்லை பொண்டாட்டி. பாரு உங்களை ஆதி துரத்துறா. அவர் வேண்டாம் பொண்டாட்டின்னு ஓடுறாரு. ஃபைனலி ஆதி திரும்பி நிற்க பாரு ஃபோர்ஸாக வந்ததில் ஆதி மேலே அடிக்கிறா. ரெண்டு பேர் பேலன்ஸ் இல்லாமல் ஸ்விம்மிங் பூலில் விளையாடுறாங்க. தொடரும். That I'm invincible, nobody gonna bring me down. Here we go. சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off best friends. I don't really understand myself.